فتيت باوان انا تنسى ناتن فتيت باوان patit pavan anathantanath patit pavan anathantanath patit pavan sajjana jeevan kartu sajjana jeevan kartu kartu anathantanath
தொடர்ந்து ஜுகல்பந்தி தான் பண்ணிருக்கீங்க. இந்தியா முழுக்க வெளிநாடுகள்லயும் கூடவா? வெளிநாட்டுல கூட பாடிருக்கோம். அப்புறம் விஷயம் எங்க அமெரிக்கா எல்லாம் ஜெர்மனி எல்லாம் எல்லா ஊர்லயும் எனக்கு பாடியாச்சு. முதல் ப்ரோக்ராம் அது அந்த மாதிரி தங்கி போச்சு உங்களுக்கு. எங்க போனாலும் ரொம்ப கிராண்டா நடந்தது. இப்படி அப்பப்ப புடிச்சு புடிச்சு அவரும் பாடுவார் நானும் பாடுவேன். அவருக்கும் கல்பனா சக்தி ரொம்ப உண்டு, கல்பனா சக்தி எனக்கும் உண்டு. அவர் மேலே அவர் பாட்டு மேலே அவருக்கு எனக்கு கௌரவம் உண்டு, அன்புண்டு. அவருக்கும் என் பாட்டு மேலே என் மேலே கௌரவம் உண்டு. அதனால சேர்ந்து இட் இஸ் ஹிந்துஸ்தானி மியூசிக் பாடணும்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ கர்நாடிக் மியூசிக்ங்கிறது, கர்நாடிக் மியூசிக் அங்கிறது கிடையாது. அது அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் கர்நாடக சங்கீதம் சொல்றோமே, அதுக்கு அர்த்தமே யாருக்கும் தெரியாது. கர்நாடக சங்கீதம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. தனியா எல்லாம் கர்நாடக சங்கீதம் தான். ஓ, அத்தனுடைய அமைப்பு இங்க இருக்குங்க. ஏன்னா கர்ணேஷு அடதி இட்டி கர்நாடகா. கர்ணம்னா காது, காதுக்கு இனிமையா இருக்கிற சங்கீதம் எல்லாம் கர்நாடக சங்கீதம். ஓ, கர்நாடக சங்கீதம் பாடினாரு ஒருத்தர் நன்னா இல்ல, இது நாட் சிங்கிங் கர்நாடக மியூசிக் பாடவே இல்லைன்னு அர்த்தம். காதுக்கு இனிமாதிரி சினிமா மியூசிக் ஆகலாம், போக் மியூசிக் ஆகலாம், பக்தி பாடலா இருக்கலாம், பஜனா இருக்கலாம், சாகராஜ கீர்த்தனா இருக்கலாம், வேற யாரு கீர்த்தனையாவும் இருக்கலாம். எது இருந்தாலும் உங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கா, காதுக்கு தொடர்றதா, அது கர்நாடக மியூசிக். அவ்வளவுதான். அது மற்ற நாடுகள் இருக்கிற அந்த ஸ்வரங்கள் அந்த அமைப்பு அதையும் இதையும் நீங்க எப்படி, அது நமக்கு காதுக்கு நன்னா இருக்கா, அதுதான் அளவுகோல். அது கர்நாடக மியூசிக் தான், அதுதான் அளவுகோல். அதுதான் அது கர்நாடக மியூசிக் தான். வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தே பிளேடு கர்நாடக மியூசிக். அவ்வளவுதான். கர்நாடக மியூசிக் தனியா எங்குமே கிடையாது, கிடையவே கிடையாது. இல்லையா, நான் கேட்கறது தவறா நினைக்காதீங்க. இதே மாதிரி அவங்களும் எண்ணலாம் இல்லையா, எது வெளி மாநிலங்களுக்குடைய இல்ல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும் நீங்கள் என்ன இசை வாசித்தாலும் அது எங்களது இசை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டா? அவளுக்கு ஒரு அந்த மியூசிக் தான் அவளுக்கு தெரியும். அவ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, ஒரு இங்கிலீஷ் மியூசிக்னா அந்த இங்கிலீஷ் மியூசிக்னா அந்த வாய்ஸ் அதுதான் தெரியும் தவிர வேற அதுக்கு மேல அவளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வரல. அதெல்லாம் நம்ம சங்கீதத்தில் இருக்குன்னு அவளுக்கும் தெரியாது, நமக்கே தெரியாது, அவளுக்கு எப்படி தெரியும்? அதனால அவளுடைய ஒரு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாலு பேர் சேர்ந்து பாடுறது வேற. இப்ப நான் தனியா உட்கார்ந்து கச்சேரி பண்றேன்னா என்ன பாடுறேன் எனக்கே தெரியாது. அதே நான் நாலஞ்சு பேர் கூட பாடணும்னா அது அவர் என்ன பாடுறான்னு புரிஞ்சுட்டு அந்த லிமிட்ல பிராக்டிஸ் பண்ணி தான் பாடணும். அது அந்த கச்சேரியோட அமைப்பு என்ன, எதுக்காக, என்ன சந்தர்ப்பம், அது பொருந்திருக்கும். அவ்வளவுதான். கர்நாடக பாடணும்னா இப்ப வயல் நேரம் வாசிக்கிறா தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கு வாயிச்சாரு ஜாகிர் விஷன் தபலா வாயிச்சாரு, என்ன பாடு என்ன பாடப்படணும் அவருக்கு தெரியாது. அவர் என்ன வாய்ச்சி போறான்னு தெரியாது. உட்காந்துட்டோம், சரியா போச்சு, பிகாஸ் வீச் ஆஃப் நோ. அதே மாதிரி நம்ம சங்கீதத்தில் எப்படின்னா இது என்ன சொல்லுவோம், கல்பனா சக்தி. கல்பனா பாடி புதுசு புதுசா பாடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு அமைப்பு இருக்கு நம்ம சங்கீதத்தில், வாய்ப்பு இருக்கு. மற்ற சங்கீதம் அப்படி இல்லாமல் எழுதி கரெக்டாக ரிஹார்ஸ் பண்ணி கரெக்டாக வாய்ச்சிக்கணும். வயலின் வாய்ச்சால்னா ஒரு நூறு வயல் வாய்ச்சால்னா இங்க இருந்தாலும் இங்க இருந்தா ஆரம்பிப்போம் எல்லாரும். நம்ம ரெண்டு வயல் வாய்ச்சா ஒருத்தன் எப்படி இருப்பான், ஒருத்தன் எப்படி இருப்பான். அந்த டிசிப்ளின் நமக்கு அவசியம் இல்லை, வேண்டியதில்லை. அதனால ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்த உடனே பண்ணி எல்லாருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொந்த கச்சேரியா வேணும் இஷ்டம், இந்த வாய்ச்சிக்கிற வாழ்க்கை அது புரிஞ்சுக்கிற சக்தி உண்டு. வாய்ச்சிக்கிறா, ஃபாலோ பண்றா, அவரை சொல்லவும் வாய்ச்சிக்கிறார். நம்ம சங்கீதத்துக்கு அமைப்பு வேற. என்ன பாடுறோம்னு இப்ப என்ன, இப்ப ஒரு ஆயிரக்கணக்கா கச்சேரி, ஒரு 25,000 கச்சேரி பண்ணியிருப்பேன். ஒரு கச்சேரி கொஞ்சம் சம்பந்தமே இருக்காது. அன்னைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. நாலு கச்சேரி எனக்கு என்ன பாடணும்னு தெரியாது. நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், வீட்டில் நான் ஹம் கூட பண்ண மாட்டேன். ஒன் சங்கீ கச்சேரி போய் பாடின அப்புறம் சரஸ்வதி அம்மா வருவாங்க, இந்த கீர்த்தனை ஆரம்பிங்கோன்னு சரஸ்வதி அம்மா சொல்லுவாங்க, அதை ஆரம்பிப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு மெயினா இந்த ராகம் பாடுங்கன்னு சொல்லுவாங்க, பாடுவேன். அவ்வளவுதான்.